ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்லி பிளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜஷ்வினோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஹோம் ஸ்கூலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜஷ்வினை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாததுனால வீட்லேயே நானே அவனுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து அஃபிஷியலாக அவனோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலிங் மாதிரி. அதனால் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் விளக்கேற்றி அவனோட நோட் புக்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ஜஷ்வினும் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கான். ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு உடனே அவனை வந்து எழுத வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த எல்லாமே நான் ஜோக்குமா சமர்க்கணும். இங்க பாரு, அழகா ஒழுங்கா நின்று பேசு சாமி கிட்ட. சாமி நான் நல்லா படிக்கணும். சாமி நான் நல்லா படிக்கணும். சாமி கிட்ட எல்லாம் ஸ்டைல் காட்ட கூடாது. கையெழுத்து கும்பிடு, கையெழுத்து கும்பிடுமா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆயிட்ட பிறகு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு நல்ல படிப்பு கொடு சாமி. என் கூடவே இரு கடைசி வரைக்கும். சரி, இப்போ புக் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, எழுத ஆரம்பிக்கலாமா? ரெண்டு கையில் எடுக்கணும். ஓகே, உட்காருங்க, எழுத ஆரம்பிக்கலாம். ஜாலியா? இங்கே பாரு, ஜாலியா உனக்கு. நோட்டில் எழுத ஆரம்பிக்க போறியா இன்னைக்கு? சரி, போகலாம், போ. ரைட். பென்சில் என் கையில் இருக்கு, உக்கார். அப்படி போடக்கூடாது, நோட்டை அழகாக வைங்க. சொல்லினே எழுது. ஒன் ஒன்னு. அவங்க தாத்தா வந்து பார்த்துட்ருக்காரு. போட்டுக்கடா. ஃபேன் ஆஃப் பண்ணணுமா? இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவனுக்கு பேப்பர் பறக்குதான். அவங்களுக்கு தெரியும்டா, நீ ஆஃப், நீ எழுதுறா. லைட் இருக்கட்டும், லைட் இருக்கட்டும். என்னது தடிமாடு மாதிரி இருக்கு? அவ்வளோ எழுத வேண்டியது இருக்கா? இங்கே பாரு, யார் வந்திருக்கா பாரு. இன்னைக்கு நாளைக்கு தான் டூ. லஜஷே அம்மா பாரு, என்ன பார்க்கணும். சரி, வாயிலிருந்து கையெடு. ஓகே, எழுது. கோடு விட்டுலாம் வெளியே போகுது ஜஷ்வின். கோடு விட்டு வெளியே போகாம எழுதுங்க, ஸ்ட்ரைட்டா போடணும். மம்மி இங்க எப்படி எழுதிருக்காங்க பாரு, கோடுக்கு வெளியே போகாம அந்த மாதிரி எழுது. குட்டியா போடு, குட்டியா போடு. எனஃப் எனஃப். குச்சி வைக்கிறமே அவனுக்கு குச்சி தெரியும் போல, அதான் அசால்ட்டா எழுதினேன். ஓகே, ஜஷ்வினோட ஃபஸ்ட் டே கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி எழுதினான். அவன் வந்து ஏற்கனவே அவங்க அண்ணா கூடலாம் சேர்ந்து எழுதி அதுக்கப்புறம் ரைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ கிளாஸ் முடிஞ்சிட்ட சந்தோஷத்தில் ஹாயாக ஜாலியாக வந்து வெளியே விளையாடிட்டுருக்கான். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா மதியான டைமு, ஆனால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் குழந்தைங்க பட்டர்ஃப்ளைலாம் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.